முருகனி செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசந்துருமானே உருகை முகன் நம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிமன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, ஸ்கந்தனுண்டு கவலை இல்லை. மனமே இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும்போது நம்ம எந்த காரியத்திலும் பயப்பட வேண்டியதில்லை. எல்லா விஷயத்தையும் அவர் தன் கையில் எடுத்துக்கொள்வார். உண்மைதான். அதே போன்று பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நிகழ்ச்சி பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் நிறைய பேருக்கு பெரிய பயனுள்ள சில தகவல்களை நம்ம கொடுத்துட்டுருக்கோம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வரக்கூடிய 22 பௌர்ணமி அன்னைக்கு துர்கா சப்தசதி பாராயணம், தந்தி பாராயணம், லலிதா திருசதி ரொம்ப அற்புதமாக நடைபெறுகிறது. நிறைய பேர் இதில் புஷ்பத்துக்காகவும் நெய்யுக்காகவும் பூஜை பொருளுக்காகவும் நானும் இதில் பங்கெடுத்து கொள்கிறேன்னு நிறைய பேர் அவங்களுடைய பேர் நட்சத்திரங்களை கொடுத்துருக்கா. நீங்களும் பங்கெடுத்து கொள்ள வேண்டும். 7397394829. அதே சமயத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம அவருடைய வீட்டில் நுழைஞ்ச உடனே நம்ம வந்து மகாலட்சுமி படம், அதே சமயத்தில் பிள்ளையார் படம் நம்ம பார்க்குறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவான். ஆமாங்க, முதற் முதல் கடவுளான் பிள்ளையார். பிள்ளையாரை வழிபட்டு நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அவர் வழிபடுத்து கொடுப்பார்னு சொல்லுவான். அது மாதிரி வீட்டினுடைய உள்ளே நுழைஞ்ச உடனே லக்ஷ்மி படத்தையோ இல்லைன்னா பிள்ளையார் படத்தையே வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான பலனை நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/8/2021 ஸ்ரீபுர வருஷம் ஆவணி மாதம் 3 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம். ரோகிணி மிருகசீஷம், ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 11 முதல் 12 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. நம்ம பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், எப்போ உனக்கு இவரை தெரியுமானா எங்கே அந்த அவருடைய புகைப்படத்தை காமி அப்படின்னு சொல்லுவோம். பழைய விஷயத்தை ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் அந்த புகைப்படங்கிறது ரொம்ப முக்கியம். புகைப்படத்துக்கு ஒரு மகத்துவம் புரட்சியவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், ஒரு கார்ட்டூனிஸ்ட், மிகப்பெரிய அரசியல் பிரமுகராக வந்திருக்கார். அந்த புகைப்படமும் அந்த புகைப்படம் பேசக்கூடிய விஷயம், அதாவது அந்த ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடியதை டிராயிங் பண்ணி அது பேசக்கூடிய விதம் அவரை மிகப்பெரிய ஒரு உன்னதமான தலைவராக மாற்றியிருக்கு. அப்போது புகைப்படத்துக்கு அவ்வளோ மகத்துவம் உண்டு. இன்றைக்கி உலக புகைப்பட தினம் இன்றைய தினம். அது மட்டும் இல்லாத உலக மனிதநேய தினம். மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது ஒருத்தர் போய் உதவி செய்கிறது. ஆக மனிதநேய தினமாக இன்றைய தினம், உலக மனித தினமாக இன்றைய தினம் உண்டு. சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்க புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை சாதிப்பீங்க. பார்த்துப்போம், இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும்னு ஒவ்வொரு விஷயத்தை கடந்து செல்வீங்க. முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், தெய்வீக பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு உங்களுக்கு விசேஷகரமாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பிடித்தமான உணவுகளை செய்து அல்லது வாங்கி சாப்பிடக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. யாருக்கேனும் ஒரு விசேஷ நிகழ்ச்சி கலந்தபோது நம்ம ஏதோ பெரிய கிஃப்டாக கொடுக்கணும், நம்ம எதனோ உதவி செய்யணும்னு செய்வீங்க. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான இன இந்த நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்களே, நல்ல நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம முடிவெடுக்கக்கூடியது சிலது நல்லதும் கொடுக்கும், சிலது எதிர்மறையான விஷயத்தையும் கொடுக்கும். அதனால் பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. பெற்ற தாய்கிட்ட என்றைக்குமே மகள் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பழகணும். தந்தைக்கிட்ட ஒரு பையன் வந்து ஃப்ரெண்டாக பழகணும். எல்லா விஷயங்களும் வெளியில் நடக்கிறதே பெற்ற தாய் தந்தைகிட்ட சொல்லிடணும். அப்போ தான் அவங்க நம்மளுக்கு ஒரு நல்லதாக இருந்தாலும் சரி, எதிர்மறையான விஷயமாக இருந்தாலும் சரி, அவங்க கை கொடுப்பாங்க. அவங்கள எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கவளுக்கு அனுகூலியம் கூடியவர். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய மிதுனராசி என்பவர்களே, வெற்றி உண்டு தோல்வி உண்டு, ரெண்டுமே சரிசமமாக எடுத்துக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கும். தோல்வி இருக்கும்போது அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம், வெற்றி இருக்கும்போது இந்த வெற்றி எப்படி கிடச்சது, இனிமேல் திருப்பி வெற்றி கிடைக்கிறதுக்கு என்ன முயற்சிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக இந்த ரெண்டு விஷயங்களை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவங்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். இன்றைய தினத்தில் சில விரயமாக எடுத்து, சில நேரம் இந்த தொழில் போயிடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு வருத்தப்பட்டதை விட அடுத்த ஒரு சான்ஸ் கிடைக்கும், நிச்சயம் நான் ஜெயிப்பேங்கிற ஒரு நினைப்பை கொண்டு வந்துக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ கடாட்சம், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் கடகராசி என்பவர்கள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்லன, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பெரிய நுட்பமான விஷயங்களை ரொம்ப ஈஸியாக முடிச்சிருக்கு, கம்ப்யூட்டர் சம்மந்தம், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் பெருமை வைக்கிற அளவுக்கு பிறர் பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கு. அதே சமயத்தில் ஏர்ஃபோர்ஸ், மரைன் இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவர்கள் அற்புதமான வேலைகள் கூடிய சீக்கிரம் உண்டு. எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வேலை இடத்துல நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப துக்கப்பட்டு வருத்தப்பட்டு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு ஈஸியாக முடியும், கவலைப்படாதீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு எப்போவுமே இருந்துருக்கும். சில நேரங்கள் மன துக்கங்கள்லாம் போகும், நல்லதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லீவு பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இறைவனுடைய அனுகிரகம் நல்ல நல்ல விஷயங்களை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் போகும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, சம்போ மகாதேவா என்ற நாம வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் கன்னிராசி என்பதுக்கு ஆதாயத்தோடு சில காரியம் பண்ணு, முந்தையெல்லாம் யதார்த்தமாக ஹெல்ப் பண்ணு, ஃப்ரீயாக பண்ணு, இப்போ அப்படி இல்லை. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் யோசிப்பேன். ஏன்னா பட்ட அனுபவம், நான் இலவசமாக செஞ்சு கெட்ட பேர் தான் மிச்சம். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இனிமேல் நானும் கொஞ்சம் ஜெயிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு. தொழில் ரீதியான ரகசியங்களை வெளியில் சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டானது பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் துளாராசி என்பவர்களே, தெளிவான சிந்தனைகள், ஒவ்வொரு முயற்சிகளும் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், பேங்க்கில் வேலை செய்கிறது, லைப்ரரியில் வேலை செஞ்சுருந்தோம், துணிக்கடையில் வேலை செஞ்சோம், துணிக்கடை வச்சுட்டு இருக்கிறோம், கிரானைட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், நகைக்கடை வச்சுருக்கோம், அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். சில முக்கியமான பொறுப்புகள்லாம் வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, நிறைய பேருக்கு உதவிகள் பண்ணு, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடியவர். இந்த ஒரு தப்பு நான் பண்ணவே இல்லை, ஆனால் எனக்கு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கேன்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு. மன கஷ்டப்படும் போது சுவாமி தான் அதுக்கு நிறைவு, அதனால் இறைவன் வழிபாடு உங்கள் மன திருப்தியை தரும், மன கஷ்டங்களை போக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு, நிறம் ப்ரௌன், வழிபாட்டுக்குண்டானது மகத்துவம் தரக்கூடிய குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. இன்றைய தினம் விருச்சிகராசி என்பது வெற்றிகள் கிடைக்கும், நிறைய விஷயங்களில் குடும்பத்தில் பேசக்கூடிய எல்லா காரியங்களும் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசி நகைச்சுவையாக பேசும். ஒரு சமயம் நீங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்ல பல பேருக்கு சே இவா இல்லையே, அவள் இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், நாலு பேர் பேசுகிற அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்துட்டு முடிந்த வரைக்கும் உதவி செய். அப்பப்போ உடம்பு உபாதைகள் இருக்கும், இன்றைக்கி ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று, ஒன்று விட்டா ஒன்று வந்துட்டே இருக்கும், அது வெளியில் சொல்லிக்கவும் முடியாது. இந்த மாதிரி பலவிதமாக மன கஷ்டங்கள் இருக்கும், அப்பப்போ மருத்துவரை சந்திச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கு வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு, நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, தினம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. இன்றைய தினம் தனுராசி என்பவர்கள் நிறைய பேருக்கு நீங்கள் நல்லா இருக்கலாம், சௌக்கியமாக இருக்க, நேரத்துக்கு சாப்பிடுவோம், நிறைய அட்வைஸ் பண்ணுவோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது அது போயிடும். முடிந்த வரைக்கும் நேர காலத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. யாரேனும் மன கஷ்டப்படும் பொழுது உங்களால் முடிஞ்ச நிறைய உதவிகள் எடுத்துக்கணும், இட சம்பந்தமான விவகாரங்கள்லாம் தீரும். காலை வேலைகளில் சில யோசனைகள் மனசில் இருக்கும், மத்தியானம் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், சக்ஸஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் இருக்கும்போது கவனம் என்பது தேவை, எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி இருந்துக்கூடாது. அதே சமயத்தில் பண விஷயத்தையும் கவனம் என்பது தேவை. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் மகரராசி என்பவர்கள் நிறைய பரீட்சை படிச்சுட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் வேலையில் இன்க்ரிமெண்ட், அடுத்த போஸ்டிங் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக, இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை வெற்றி உண்டு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும்.
ஐடியில் வேலை செஞ்சுட்டுருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை மாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக, திருமண காரியங்கள் கைகூடும், முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில சித்திர ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மன கஷ்டங்கள் போக மன திருப்திகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானது ராகவேந்திர வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கும்பராசி என்பவர்களே பெருமை பேக்கக்கூடிய நல்லன நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயத்தை பற்றி பேசுவேன். எதுக்கு நெகட்டிவ் நெகட்டிவாலே பார்க்க போகக்கூடாது. பாசிட்டிவாக சிந்தனை பண்ணோம், பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறவர். கனவுகள்லாம் பலிதமாகும், சுப கனவுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு வருவோம். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எட்டு நிறம் கரணியில் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள் நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய. விஷயங்களில் நீங்கள் நிறைய பேருக்கு உபதேசங்கள் எடுத்துக்கொள்வீங்க, அவளுக்கு அது பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எண்ணற்ற நல்ல காரியங்கள் எடுத்து பண்ணுவில், பெரிய பெரிய பதவிகள் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் காரியம் அனுகூலம். முக்கியமான முயற்சிகள்லாம் இப்போ தான் எடுப்பேன், இத்தனை காலம் விட்டுட்டோம், இனிமேலாவது ஸ்ரத்தையாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், நிச்சயம் அது கை கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஐயன். ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டானதையும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப விசேஷகரமான விஷயந்தான். ஒன்று, அதாவது நம்ம வாழ்க்கையில் வரலட்சுமி விரதம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த வரலட்சுமி விரதங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விரதம். அதாவது நாளைய தினத்தில் வரலட்சுமி விரதம் வருது. இந்த வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால், நம்ம காலை வேளைகளில் இந்த அம்பாலை வழிபட்டுருக்கிறதும், அது சமயத்தில் எனக்கு முடியாது மாலை வேளைகளில் நான் வழிபடுறேன் அப்படின்னா சந்தி வேளைகளில் அம்பாலை வழிபடலாம். அதுவும் நாளைய நாள் ரொம்ப முக்கியமான நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அம்பாளுக்குன்னே உரிய நாள். வெள்ளிக்குண்டான அதிபதி பார்த்துலனா சுக்கர பகவான். சுக்கரன் செல்வம், ஒற்றுமை, அதே மாதிரி சுபீக்ஷம், இது அத்தனைக்கும் உரியது தான் சுக்கர பகவான். இந்த சுக்கரனுக்குண்டான அதிபதி யாருன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஸ்திதிகாரகர்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுனுடைய ஹிருதயத்தில் அமர்ந்துட்டுருக்கா. மகாவிஷ்ணு உலகளந்த பெருமாள், சத்தியஸ்வரூபமாக இந்த உலகத்தை சத்தியத்தின் அடிப்படையில் நடத்தின்றிருக்கார். எவர் ஒருவர் துன்பப்பட்டாலும், எவர் ஒருவர் வருத்தப்பட்டாலும், துக்கப்பட்டாலும் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணோம்னா அந்த துக்கங்கள்லாம் போயிடும்னு சொல்லுவார். தசமகாமூர்த்தியாக இந்த உலகத்தில் அவதரித்து எல்லாத்தையும் காத்து ரட்சிக்கக்கூடியவர் பகவான். பகவான் என்ற நாமம் அவருக்கே உரியதுன்னு பெரியவர்கள் சொல்வார். அதே போன்று அந்த பகவான் ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டு பக்தனுக்கு தேவைகளை, பக்தனுடைய சிந்தனைகளை எடுத்து அவர்களுக்கு வேண்டும் வரத்தை தள்ளி தரக்கூடியவள் தான் வரலட்சுமி. சாருமதி அப்படிங்கிற ஒரு பெண் வரலட்சுமியை விரதத்தை மேற்கொண்டு வழிபட ஆரம்பிக்கிறார். ஆம், ஒரு கர்ப்ப கிரகத்தில் எப்படி இறைவன் வீற்றிருக்கிறாரோ, ஒரு தாயின் கர்ப்ப கிரகத்தில் எப்படி குழந்தை வீற்றிருக்கிறாரோ, அதே போன்று பக்தனுக்காக தன் மடியில் அத்துணை விதமான செல்வ வளங்களையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தேவியை அவர் கண்ணில் காட்சியை பார்க்குறா, அசருதியாக கேட்குறார். வரலட்சுமி விரதத்தை மேற்கொண்டு அவர் நிறைய விஷயத்தை வெற்றி கொண்டு விட்டுகிறார். வெற்றி பெற்ற அந்த ரகசியத்தை நம்மளுக்குள்ளேயே வச்சிருக்கப்படாது, எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி அந்த வரலட்சுமி விரதத்தில் ரொம்ப அழகாக வேண்டி வணங்குறார். இந்த வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு பெண்கள் பார்த்துட்டேன்னா, நிறையா அம்பாளுடைய செரடு வச்சு அந்த செரடு எடுத்து கழுத்தில் கட்டிப்பா, கையில் கட்டிப்பா. திருமணம் ஆகாத பெண்கள் திருமணம் வரம் வேண்டி அந்த செரடு எடுத்து தன்னுடைய கைகளில் கட்டிப்பா, கட்டிண்டு சீக்கிரமாக நல்லபடியான திருமணம் வரணும். அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொடுக்கணும். வீட்டில் செல்வ வளங்கள் கூடுறதுக்காக நம்ம மகாலட்சுமி பூஜையை மேற்கொள்வோம். அது எப்படி மேற்கொள்வது? ஆமாம், ஒரு கோலமிட்டு அதன் மேல் வாழை இழையிட்டு அதில் அரிசியை போட்டு, பச்சரிசியை போட்டு
கலசத்துக்கு நூல் கட்டி கலசத்தை வைத்து மேல மாவளை வச்சு உள்ள பச்சகல் பூரம் ஏலக்காய் போட்டு அது தண்ணீரை நிரப்பி மேல மஞ்சள்ல இருக்கக்கூடிய தேங்காய் வச்சு அம்பாளுடைய முகம் இருந்தா முகத்துல சந்தன குங்குமம் இட்டு மல்லி புஷ்பம் போன்ற புஷ்ப மாலைகளை அம்பாளுக்கு சாத்தி ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை பண்ணோம் பிள்ளையாருக்கு சர்வவிக்ன ஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் விநாயகா உன்னை 16 முறை பிரார்த்தனை செய்கிறேன் சுமகஸ்த ஏகதந்தஸ்த கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்த விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ மடகநாதக்ஷ பாலதந்த கஜான் வக்ரதுண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ பிள்ளையாரப்பா எனக்கு நல்லதை கொடு நல்லதை கொடு ஒரு யானை எப்படி காட்டுக்குள்ளே போ தடமாகதோ அதே மாதிரி பிள்ளையார் பூஜை பண்ணி நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் விக்னங்கள் போயிடும் நல்லது நடக்கும் அப்படின்னு பிள்ளையாரை வேண்டோம் மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையார் எந்தமே விசேஷ நாட்களில் மஞ்சளில் பிடிச்ச பிள்ளையாருக்கு மகத்துவம் அதிகம் பெரிய பெரிய சிலைகள் இருந்தாலும் பெரிய பெரிய படங்கள் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு விசேஷ பிள்ளையார் கல்யாணம் நடக்கணுமா கல்யாண கணபதி செல்வத்தை தரணுமா செல்வ கணபதி வித்தியத்தை தரணுமா வித்யா கணபதி சக்தியை மட்டும் கூட எனக்கு சக்தி கணபதியாக அனுகிரகம் பண்ணுவார் எப்படி எப்படி வென்றோமோ அத்தனை பிரார்த்தனைகளை பிள்ளையார் நமக்கு அனுகிரகம் பண்ணுவார் பிள்ளையார் பூஜையை பண்ணுறார் அழுகும்புல் வச்சு மோதகம் நைவேத்தியம் பண்ணும் அம்பாளுக்கு அடுத்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் சில பேர் வெள்ளியில் தாமரை வச்சுருப்பா வசதிக்கு ஏற்ற மாதிரி தங்கத்தில் தாமரை வச்சுருப்பா அப்படி இல்லை அப்படின்னா தாமரை இதழ்கள்லையும் மல்லி புஷ்பத்துலேயும் அம்பாளுக்கு ஒவ்வொரு பூவாக எடுத்து அர்ச்சனை பண்ணோம் முடிஞ்சால் மாதுளப்பழ கனிகளை எடுத்து வைத்து கொண்டு அந்த கனிகள் மூலமாக ஒவ்வொரு அர்ச்சனையும் அம்பாளுக்கு பிரகிருத்தியை நமக பிரகிருத்தியை நம வித்யாயை நம சர்வபூத பிரதாயனமாகவும் சுத்தாயனமா அப்படி அம்பாளுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணோம் வரலட்சுமி வரலட்சுமி வரலட்சுமின்னு விரதம் நான் ஏற்கனவே ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கேன் வீட்டில் வரலட்சுமி வரதம் மேற்கொள்றது சிறப்பு வீட்டுக்கு வாசல் கதவை திறக்கும்போது வரலட்சுமி வரலட்சுமின்னு சொல்லி வேண்டிக்கோங்க ஆமாம் வரம் தரக்கூடிய லக்ஷ்மியாக வரலட்சுமி வருவா அதனால தான் வரதலக்ஷ்மி அப்படிங்கிற படத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஏன்னா வரதமுத்திரையை கொண்டு பெருமாள் இருக்கார் பெருமாள் கையில் லக்ஷ்மி இருக்கா அந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் ஏற்கனவே காண்பிச்சிருப்பேன் நிறைய வீடுகளில் இப்போ நான் பார்க்குறது உண்டு அதை வாங்கி வீட்டில் மாட்டியிருக்கிறதும் உண்டு பூஜை பண்ணுறதும் உண்டு அப்படி அந்த வரத்தை தரக்கூடிய அந்த வரலட்சுமியை வேண்டிக்கணும் செல்வத்தை செழிப்பை நமக்கு என்ன வரத்தை தருகிறாளோ சந்தோஷமாக அந்த வரத்தை வாங்கி கொள்றதுக்கு இந்த பூஜை ரொம்ப விசேஷம் வர்ணசாதங்கள்னு சொல்லுவாள் வர்ணசாதங்கள்னா எலுமிச்சம்பழம் தேங்காய் சாதம் இந்த வர்ண அன்னங்களை வைத்து அதே மாதிரி அற்புதமாக மாவில் பண்ண அந்த இனிப்பு வடையை வச்சுப்பா பாயசம் வச்சுப்பா இதெல்லாம் வச்சு நைவேத்தியம் செய்து அந்த நைவேத்தியத்தை வரக்கூடிய வீட்டுக்கு வரக்கூடிய சுவாசினிகளை கொண்டு அவளுக்கு பூஜை பண்ணி அவளுக்கு வஸ்திரங்கள் அவளுக்கு உண்டான சுமங்கலி செட்டெல்லாம் கொடுத்து பூஜை பண்ணுவாள் கன்னியாக பூஜை பண்ணுவாள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் அது பெண் குழந்தைக்கு உட்கார வச்சு சந்தன குங்குமம் விட்டு பூஜை பண்ணுவோம் கன்னியா பூஜை இப்படி அம்பாளை லக்ஷ்மி ரூபமாக பாவித்து வேண்டி வணங்கக்கூடிய தினம் நாளைய தினம் வரலட்சுமி விரதம் அந்த விரதத்தை யாரெல்லாம் பண்ணுறாலோ வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள் அன்னைக்கு இதை விட்டுறப்படாது நீங்கள் வேண்டி வணங்குங்க அற்புதமான பலன்கள் உண்டு சிறப்பு குங்குமத்தில் ரொம்ப அழகாக அம்பாளுக்கு பூஜை பண்ணி அந்த குங்குமத்தை எல்லா சுவாசனையும் கொடுக்கலாம் மஞ்சள் கிழங்கு கொடுக்கலாம் மஞ்சள் செரடு கொடுக்கலாம் கல்யாணத்துக்காக வேண்டின்றிருக்கிறவா கல்யாணம் ஆன தம்பதியினர் காலில் நமஸ்காரம் பண்ணுறது பெரியவங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணி அந்த வரத்தை வாங்கிக்கணும் அப்பேற்பட்ட அற்புதமான நாள் நாளைய தினம் 20/8/2021 வெள்ளிக்கிழமை இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ளுங்க அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகத்தை யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லி அந்த சாருமதி எப்படி இந்த உலகத்திற்காக இந்த வரத்தை தருகிறாளோ அதே போன்று அஷ்டலக்ஷ்மியாக இருக்கக்கூடிய அந்த தேவி உங்கள் தொழிலுக்கும் நீங்கள் வேண்டும் வரத்தை அள்ளித்தர பிரார்த்தனை செய்து வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தினுடைய கதைகள் மகாலட்சுமியினுடைய கதைகள் அம்பாள் எப்படி சாம்ராஜ்யம் பண்ணுறா இந்திரனுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறா இந்த உலகத்துக்கு எப்படி செல்வ செழிப்பை கொடுக்குறா உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தரான்னு மகாலட்சுமியுடைய பெருமைகளை நாளைய நாள் முழுக்க வேண்டிக்கோங்கோ
உங்கள் வீட்லேயும் லக்ஷ்மி அனுகிரகம் பண்ணுவான்னு சொல்லி நாளைக்கு பார்த்துட்டேன்னா 9:30 to 10:30 காலையில். அதே மாதிரி எந்திரிச்சு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலாம். அதே போன்று பார்த்திங்கன்னா சாயந்தரம் 4:45 to 7:30 இந்த பூஜை புனஸ்கரங்களை நீங்கள் எடுத்து செய்யலாம். ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.